புதுப்படம் ரிலீஸ் போல ரேஷ்மா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் அப்டேட் செய்யும் கிளாமர் புகைப்படங்களை பார்த்தால் தலைநகரம் படத்தில் வடிவேலு த்ரிஷா போஸ்டரை பார்த்து புலம்புவது போல்தான் ரசிகர்களின் புலம்பல் உள்ளது. இவரது அப்பா தெலுங்கு பட தயாரிப்பாளர் என்பதால் குழந்தை நட்சத்திரமாக பல படங்களில் நடித்திருக்கிறார். இவருக்கு மிகவும் பிடித்த நடிகை நதியா தானாம். சுஷ்மா என்ற ஒரு சகோதரியும் நடிகர் பாபி சிம்ஹா சகோதரரும் இவருக்கு இருக்கின்றனர். ஹைதராபாத்தில் மால் ஒன்றுக்கு ரேஷ்மா சென்று இருக்கிறார். அங்கு ஒரு சேனலில் ஒரு நிகழ்ச்சிக்காக அவரை பேட்டி கண்டிருக்கின்றனர். அவர் பேசிய அழகை கண்டு அந்த தெலுங்கு சேனலில் ஆங்கில செய்தி வாசிப்பாளராக அவரை பணி செய்ய கூறியிருக்கின்றனர். ரேஷ்மா ஓகே சொல்லியிருக்கிறார். அதன் பிறகு சில நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் வாய்ப்புகள் அமைய அதையும் சிறப்பாக ரேஷ்மா செய்திருக்கிறார். தெலுங்கில் லவ் டாக்டர் சீரியலிலும் பிறகு ஜெமினி டிவியில் செலிபிரிட்டி கிச்சன் தொடரிலும் பங்கேற்றார். அதன் பிறகு சன் டிவியில் வாணி ராணி சீரியலில் நடித்து தமிழ் ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானார். அதன் பிறகு பல சீரியலிலும் சன் டிவியில் நடித்திருக்கிறார். அவரது சகோதரர் பாபி சிம்ஹா அழைத்ததால் மசாலா படம் என்ற படத்தில் ரேஷ்மா நடித்திருந்தார். சீரியலில் நடிப்பது மட்டுமின்றி நகைக்கடை துணிக்கடை என திறப்பு விழாக்களில் அடிக்கடி காண முடிகிறது. சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் அவருடன் ஆண்கள் பெண்கள் என அனைவரும் செல்ஃபி எடுத்துக் கொள்கின்றனர். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் புடவை அணிந்திருக்கும் தனது புகைப்படங்களை அப்டேட் செய்திருக்கிறார். இந்த புகைப்படங்களை பார்க்கும் ஆண்கள் எல்லோருமே அவஸ்தைப்படும் அளவுக்கு அம்மணி அவ்வளவு அம்சமாக இருக்கிறார். ஆண்கள் மத்தியில் அனல் பெருமூச்சு கோடைக்கால அனல் காற்றை விட பல மடங்கு வீசுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.